தொலைக்காட்சி நண்பர்களே, வணக்கம். ஒரு அருமையான திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்திருக்கிறேன். இந்த அருமையான திரைப்படத்தை இயக்கிய நம்முடைய மோகன் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இது இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அருமையான படம். அதில் வர கருத்துக்களும் தேவையானது. இன்னொன்று, இந்த படத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும், குறிப்பாக பெற்றோர்கள் அனைவரும், குறிப்பாக அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றவர்களை, பெண் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் மகாபாரத கதையில் கௌரவர்களையும் துஷ்டர்களையும், அவர்களுக்கு ஆதரவாக நின்றவர்களையும் திரௌபதி வேறறுத்தாள். இந்த மோகன் எடுத்திருக்கிற இந்த படத்தினுடைய திரௌபதி, நவீன திரௌபதி, ஒரு நல்ல செய்தியை பெற்றோர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு நல்ல படிப்பினையை அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த படத்தை பெற்றவர்கள், குறிப்பாக அவர்களுடைய குழந்தைகளை, பெண் குழந்தைகளை அழைத்து சென்று இந்த படத்தை பார்க்க வேண்டும். இதுபோன்று அவர் இது ஏதோ கதை சொல்லியிருக்கிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால், அது நடந்த சம்பவங்களை உள்வாங்கி தமிழ்நாட்டிலே நடக்கின்ற இந்த அக்கிரமங்களை எல்லாம் உணர்ந்து உள்வாங்கி அதை தேவையடிமாக கொடுத்திருக்கிற மோகனை இந்த எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த வகையில் தமிழ்நாட்டு பெற்றோர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த படத்தை ஒவ்வொரு குடும்பமும் கட்டாயம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டும். இதிலே பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது, இந்த பெற்றோர்கள் சம்மதமில்லாமல் பெற்றோர்கள் முன்னிலையிலே திருமணம் நடக்க வேண்டும். அது பதிவு திருமணம் அலுவலகமாக இருந்தாலும் வெளியிலே இருந்தாலும், இதைத்தான் நானும் பல்வேறு காலகட்டத்திலே சொல்லி வந்திருக்கிறேன். 21 வயசு முடிந்த பிறகு பெண்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இப்படிப்பட்ட ஏராளமான கருத்துக்களை உள்வாங்கி மோகன் அவர்கள் இயக்கி இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது ஒரு மிகச்சிறந்த படமாக சமுதாயத்துக்கு, தமிழ் சமுதாயத்துக்கு பயன் அளிக்கிற, பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு தெம்பை கொடுக்கிற, ஒரு படிப்பினையை கொடுக்கிற ஒரு படமாக இந்த திரௌபதியை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இது போன்ற சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களையும் இன்னும் வெளிச்சம் போக்கு காட்ட மோகனுக்கு நல்ல தைரியத்தை நம்முடைய தமிழ் சமுதாயம் கொடுக்க வேண்டும். இன்னும் நல்ல படங்களை அவர் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு வாழ்த்து சொல்லி முடிக்கிறேன்.
பேசுகிறேன்.